சோ நம்ம வந்து சிவஸ்துதி காளிதாசர்னுடைய திரிமூர்த்தி ஸ்துதியில சிவஸ்துதி போன கிளாஸ்ல இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் சத்தியமர்க்காச்சோமாச்ச பரமத்தியாஸ் மஹேபதம் அத்தியத்து உச்சைஸ்தலம் தாபியம் தவ அந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ட்வம்பாவிதம் ஆத்மானம் பகுமன்யா மகேவயம் பிராய பிரத்யம் ஆதத்தே சுவகுணேஷு உத்தமாதராக சோ வந்து என்ன அப்படின்னா வயம் தொம்பாவிதம் அதாவது இந்த ரிஷிகள் எல்லாரும் வந்து பரமேஸ்வரன் வந்து சப்த ரிஷிகளை ஸ்மரிச்சுக்கிறார் அவ வந்து முன்னாடி நிக்கறா அவ வந்து எங்களை ஸ்மரிச்சின்றதுனால எங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து எவ்வளவு வசதியா போயிடுது அப்படிங்கிறத அவ சொல்லிண்டே வரா சரியா ஆமா சோ அதான் இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன அப்படின்னா தொச்சம்பாவிதம் ஆத்மானம் பகுமன்யாமயே வகம் ியாம பிரத்யம் ஆதத்தை உத்தமாதரம் நாங்கள் எங்கயோ சத்தம் வந்துட்டே இருக்கு இல்லையா சரி வயம் ஸம்பாவிதம் ஆத்மானியாஹே உத்தமாதரேஷு பிராய பிரத்யம் ஆதத்தே சோ வந்து என்ன அப்படின்னா வயம் நாங்கள் ட்வம்பாவிதம் தொாவிதம் அப்படின்னா தங்களால் சம்பாவிதம் அப்படின்னா கௌரவிக்கப்பட்டுள்ள ஆத்மானம் எங்களை அப்படின்னா என்ன கௌரவிச்சார் பரமேஸ்வரன் இவாளை ஸ்மரிச்சிக்கிறதே ஒரு பெரிய கௌரவம் தான் இல்லையா சோ அதனால வந்து பயம் நாங்கள் தொச்சம்பாவிதம் தங்களால் கௌரவிக்கப்பட்டுள்ள ஆத்மானம் எங்களை மகே நாங்க வந்து எங்களையே நாங்க வந்து ஜாஸ்தி மதிக்கிறோம் அதாவது என்ன அப்படின்னா நம்ம நமக்கு நம்ம வந்து பிடிக்கும் சர்வம் பிரியம் ஏன் அப்படின்னா அதுக்கு ஆத்மாவோட சம்சர்க்கம் இருக்கிறதுனால ஒரு பிரியம் எனக்கு என் பிள்ளைய பிடிக்கும் ஏன் அப்படின்னா அது என் பிள்ளைங்கிறதுனால பிடிக்கும் பகதாது குழந்தையோட விட என் தான் எனக்கு ஜாஸ்தி பிடிக்கும் சோ அதே மாதிரி என்ன எனக்கு எப்பவுமே பிடிக்கும் என்னை பத்தி இன்னொரு நல்லவா வந்து நீங்க ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது இன்னும் ஜாஸ்தி பிடிக்க ஆரம்பிச்சோம் அதான் இங்க சொல்ல வர சோ வந்து என்ன நாங்கள் உங்களால் கௌரவிக்கப்பட்டுள்ள ஆத்மானம் எங்களை பகுமன்யாமகே இன்னும் எங்களை வந்து மென்மையா நினைச்சுக்கிறோம் என்ன அப்படின்னா உத்தமாதரக அப்படின்னா பெரியோர்களின் ஆதரவு அது வந்து ஸ்வகுணேஷு ஒருவருக்கு தம்முடைய ஒரு குணத்துல பிராய பிரத்யம் ஆதத்தே பிராயக அப்படின்னா அதிகம் பிரத்யம்னா நம்பிக்கை நம்பிக்கையை உண்டாக்குகின்றது அதாவது நான் ஒரு காரியத்தை பண்ணி அதுல வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா உத்தமாதரக ரொம்ப வந்து ஒரு ஒரு பெரிவாளனுடைய ஒரு ஆதரம் அப்படின்னா ஆதரம்னா மரியாதை இங்க ஒரு ஆதரவு அந்த உத்தமாதரக அப்படின்னா உத்தமானாம் ஆதரக பெரியோர்களின் அந்த ஆதரவானது சுவகுணேஷன் நம்ம மேலேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் உண்டாகும் நம்ம ஒரு காரியத்தை வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்குறோம் இறங்கும் போது நம்ம வாத்தியார் வந்து பலே பலே அப்படின்னு தட்டி கொடுத்து பண்ணார் அப்படின்னா ஓ வாத்தியாருக்கேன் என் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு வரும் வருமானம் சோ அந்த மாதிரி நீங்க வந்து எங்களை நினைக்கிறதுனாலேயே எங்களை பத்தின ஒரு தாட்டு எங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு ஏன் அப்படின்னா ரெண்டாவது வரை வந்து அர்த்தாந்திரன்யாசம்ங்கிற ஒரு அலங்காரம் பிராய பிரத்த்தியகம் ஆதத்தே சுவகுணேஷு உத்தமாதரக இது வந்து என்னன்னா உத்தமாதரக பெரியோர்களினுடைய ஒரு ஆதரவானது பிராய ஸ்வகுணேஷு பிராய பிரத்யம் ஆதத்தே தன்னுடைய ஒருவருக்கு தம்முடைய குணங்களில் பிராயனா ஜாஸ்தி அதிகமாக பிரத்யம் நம்பிக்கையை கொடுக்கிறது அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நீங்க எங்களை யோசிச்சு சப்த ரிஷிகளே வசத்தி அந்த சப்த ரிஷிகள் நினைச்சுக்கிறா அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பரமேஸ்வரன் அவளை ஸ்மரிச்சுண்டது புரியுறதா ஆஹ் இதேதான் சாகுந்தலத்துல வந்து அதாவது அந்த ஆரம்பத்துல அந்த சூத்திரதாரனும் நட்டியும் வந்து உள்ள வருவா காளிதாசனுடைய அபிக்ஞான சாக்குந்தளம்ங்கிற ஒரு நாட்டகத்துல இதே இதனுடைய பேரலல் தாட்ஸ் தான் அதுவும் ஐ மீன் இதனுடைய சமான தாட்ஸ் தான் அது ஆ பரிதோஷாத் விதுஷாம் ந சாதுமன்யே பிரயோக விஜானம் பலவதபி சிக்ஷிதானாம் ஆத்மனி அப்பிரத்யம் சேதா சோ வந்து என்ன அப்படின்னா ஆ பரிதோஷாத்து விதுஷாம் ந சாதுமன்யே விதுஷாம் ஆபரிதோஷாத்து பிரயோக விஜானம் ந சாதுமன்யே என்னுடைய பிரயோக விஜானம்னா என்னுடைய இந்த ஒரு 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 என்ன பிரயத்தனம் என்னுடைய இந்த எஃபர்ட்டு என்னுடைய இந்த ப்ராஜெக்ட் இந்த அபிஜான சாக்குந்தலம்ங்கிற ஒரு ட்ராமாவானது பரிஷத்துகளினுடைய ஒரு முன்னாடி பிரசன்ட் பண்ணி அவளுநுடைய ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சாதான் அது சாது அது நல்லது நல்ல ஒரு படைப்புன்னு அங்கீகாரப்படும் ஏன் அப்படின்னா பலவதபி சிக்ஷிதான ஆத்மனி அப்ரத்தியம் செய்தாக என்னதான் ஜாஸ்தி வந்து சிக்ஷனை பண்ணப்பட்டாலும் நமக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸுங்கிறது பயமா இருக்கும் ஒரு நடனா இருக்கட்டும் ஒரு நட்டியா இருக்கட்டும் ஒரு பெரிய டான்சர் பெரிய ஒரு டான்ஸ் ஸ்கூல்லு வந்தவளா இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணி அங்க இருக்கிற ஒரு நாலு ஸ்காலர்ஸ் பல அப்படின்னானா அதுல இருக்கிற கான்பிடன்ஸே ஜாஸ்தி நீ என்னதான் ஆத்துல எத்தனை தடவை பேர் என்னது டேபிள்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒப்பிக்கும் போது ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் அது நன்ன ஃப்ளோல வந்துடுத்தும் அப்படின்னா அங்க பலேன்னு ஒன்னு வந்துடுத்தும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோத்ஸாகம் பண்ணணும் இதேதான் அவர் சாகுந்தலத்திலேயும் சொன்னார் இங்க வந்து பரமேஸ்வரனை பார்த்து இந்த சப்த ரிஷிகள் தத் சம்பாவிதமாத்மானம் பகுமன்யாமஹே வயம் பிராயப் பிரத்யமாதத்தே சுவகுணேஷு உத்தமா தடப சரியா அதான் ஜி இதுல அந்த ஆதத்தே ஆஹ் மஹா தாவரணம் தா இல்லையா

படிக்கிறே ஜீஷ் சார் படிக்கிறதா படிக்கோ நியூட்லர் கே பிரீத்திஷானி விருப்பாட்சு உதய உதய தவ நித்தியான சம்பவ

தேஹினா அந்தராமாசி ஆ சோ யான பிரீதி தவ நித்யான சம்பவ சா கிம் ஆவே துபியம் அந்தராத்மாசி தேகினா அதாவது நித்யானம் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா தர்ஷனம் அர்த்தம் ஸோ உங்களை பார்க்கறதுனால உண்டான எங்களுக்கு ஒரு தர்சனத்தினால உண்டான ஒரு ஆனந்தம் ஒரு பிரீத்தி சரியா ஸோ ஹே விருபாட்ச அப்படின்னு சொல்லும் பொழுது விருப்பமான அக்ஷி மூணு ஆக்ஷியோட இருக்கிறதுனால பகவானுக்கு அந்த ஒரு அப்ஜெக்டிவ போட்டார் தவ உங்களுடைய நித்தியான சம்பவா அப்படின்னா தர்சனம் செய்யறதுனால உண்டானதான ஒரு நக எங்களுக்கு யா பிரீத்தி என்ன ஒரு மகிழ்ச்சியோ உங்களை பாக்குறதுனால வர ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உங்களை பார்த்துட்டோமேன்னு சரி நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணுமா சொல்லவே வேண்டாம் ஏன் அப்படின்னா தேகினாம் அந்தராத்மாசி ஏன்னா எல்லா தேஹி தேகம் அஸ்தி அஸ்தி இது தேகி சோ அந்த தேஹினாம் அப்படின்னா ஜீவானாம் ஜீவராசிகள் அத்தனை பேருனுடைய அந்தராத்மாவா இருக்கவர் நீங்கும் அப்படி இருக்கிற உங்களுக்கு நாங்க சொல்லணுமா சொல்லுமா திருநெல்வேலிக்கே அல்வான்னு ஒன்று சொல்லுவாள் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைப்ரரி இல்லை லைப்ரரியன் உட்காண்டிருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம வந்து இந்தந்த புக்கு இங்க இருக்குன்னு அவரை போய் கேட்கணுமா அவருக்கு அவ அங்கே கரதலும் அவருக்கு அந்த மாதிரி பகவானும் வந்து எல்லாருடைய மனசுலையும் தேஹினாம் அந்தராத்மா அசித்வம் எல்லா தேகிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளினுடைய அந்தராத்மாவாக இருக்கின்றாய் நீ அப்படிப்பட்ட துப்பியம் கிம் ஆவேத்தியதே நான் என்னத்தை சொல்றது நாங்கெல்லாம் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு வந்து நமக்கு தெரியாத கிட்ட போய் சொல்லலாம் இப்ப வந்து எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப பரம திருப்தி அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா அதே மாதிரி நீங்க சொல்லலாம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோங்கிறத பகவானுக்கு தெரியும் சோ அப்படி இருக்கிற பகவானுக்கு கிம் ஆவேத்தியே அவர்கிட்ட வந்து என்னத்த எங்களை என்னுடைய சந்தோஷத்தை எங்களுடைய சந்தோஷத்தை நாங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணுமா எக்ஸ்பிரஸே பண்ணிக்க வேண்டாம் புரியுறதா சோ ஹே விருபாக்ஷ தவ உன்னுடைய நித்தியான சம்பவா தர்ஷனம் அப் செய்யறதுனால உண்டாகின்ற நக எங்களுக்கு யா என்ன ஒரு பிரீத்தி சந்தோஷமோ மகிழ்ச்சியோ அது இருக்கு மகிழ்ச்சியோட நாங்கள் இருக்கோம் சா யா சா யா பிரீத்தி அஸ்தி சா பிரீத்தி அந்த பிரீத்தியானது தங்களுக்கு கிம் ஆவேத்தியதே என்ன யூ வாண்ட் அஸ் டு இன்ஃபார்ம் யூ தேஹினாம் அப்படின்னா தேகம் அஸ்தி அஸ்தி தேஹி சகல ஜீவராசி நாம் எல்லா ஜீவராசிகளினுடைய அந்தராத்மா அந்தராத்மாவாக இருப்பவராக நீர் இருக்கிறீர்கள் அசித்வம் அசி கழுங்க அகிலாஜி ஜி இது ஏன் அவரை விரூபாட்சான்னு என்ன கூப்பிட்டாரு அப்படி கண்ணு கோணையா இருக்கிற வரையின் அது எனக்கு உறுத்தின்னு இருக்கே அதுக்கு ஏதா போட்டிருக்காரா போடல நானும் பாத்தேன் இல்ல போடல இங்க வந்து வெறூபாக்ஷாக்கு வெறும் த்ரிலோச்சனன்னு போட்டுட்டார் விட்டாரு சரியா விரூபம்ங்கிறத நீங்க குரூப்பம் மாதிரி எடுத்துக்காதீங்க இல்ல அதான் நல்ல பேர் கே பிரமேஸ்வரா ஒருவேளை சந்தஸும் உட்கார்ந்ததும் என்னமோ அவருக்கு இருக்கலாம் இருக்கலாம் கமெண்ட்டேட்டர் வெறும் ஆமா ஆமா

அதனால் அந்த நித்யானேன சம்பவா உண்டான சரியா நித்தியான சம்பவா அப்படின்னா பார்க்கறதுனால உண்டான நித்தியானாத்து ஆஹ் சம்பவ உத்பவ நடத்தோம் எஸ்யாகா தாதிருஷி யா பிரீத்தி புரியுறதா நித்தியானாத்து நித்தியானம்னா தர்ஷனம் நடத்தோம் தர்சனம் வருமாஜி நித்யானேன நித்தியானாத்து ஸ்வரூப சாட்சா்காராத்து அந்த பாக்கிறதுல வர ஒரு உண்டார ஒரு அதனாலதான் அந்த பாக்குறது தர்ஷனங்கிறதுனாலதான் வெறும் பாக்ஷன்னு போட்டிருக்கோம் சரியா வேற ஏதாவது பசுபதி அப்படின்னு போட்டா வராது தர்ஷனம் கண்ணு பாக்குறது தானே ஐ சுசிகிற சைட்டு ஐ சைட் ஆனா எங்களுக்கு என்ன தெரியுமா த்ரத அனுத்தியான சம்பவம் தான் எங்களுக்கு இருக்க இல்ல இல்ல இந்த எங்கிட்ட இருக்கிற ரெண்டு புக்லயும் நித்தியான சம்பவம் தான் இருக்கேன் ஓகே அனுத்தியானம்னாலும் தர்ஷனம் தான் அர்த்தம்

இதுல சொல்லலையா நம்ப அர்த்தநாரிஸ்தவத்துல அம்பால சொல்லும் போது சமேஷனாயை இவருக்கு சொல்லும் போது ஈவன் ரெண்டு கண்ணு இருக்கு அம்பாளுக்கு அதனால சமேக்ஷனாயை ஸ்திரீலிங்கத்துல போடுவர் விஷமேக்ஷனாய விஷமம்னா ஆடு மூணு கண்ணு ஓடிடி ஆடு விஷமேக்ஷனம் சமம்னா பிளாட்டுக்கும் சமம்னு சொல்லுவா விஷமம்னா உங்களுக்கு வளஞ்சி வளைஞ்சி இருக்கு கரடு முரடா இருக்கிறதுக்கும் விஷம விஷம பந்தான்னு சொல்ல மாட்டோமா பாதைக்கு சொல்லுவோம் பதி சோ இந்த அந்த மாதிரி அர்தனாரிஸ்தவத்தில் ஓட்டுற இங்க வெறுபாக்ச தவ நித்தியான சம்பவம் வந்து உன்னுடைய நித்தியானது சம்பவ எஸ்யாகா தாதிருஷி யா பிரீத்திஹி சா பிரீத்திஹி அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியானது துப்பியம் கிம் ஆவேத்தியதே உனக்கு என்ன தெரிவிக்க வேண்டுமா தெரிவிக்கப்பட வேண்டுமா சரியா ஏன் அப்படின்னா அதாவது பரகதாயாக பிரீத்தே வாரேண அவகந்தும் அசக்கியத்துவாது கதம் அனிவேத்தியத்துவம் இத்தியத்திர ஆகு அதாவது ஒத்தர் அதாவது ஏன் சொல்ல சொல்லணுமா உங்ககிட்ட அப்படின்னு கேக்குறா இல்லையா உணுத்தர் ஒத்தருக்கு உண்டான சந்தோஷம் உணுத்தருக்கு எப்படி தெரியும் இப்போ என்னோட கிளாஸ் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது எனக்கு எப்படி தெரியும் தெரியாதே பிடிக்கும் பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமையும் இருக்கலாம் அதே மாதிரி ஒன்னு ஒத்தரோடைய சுகமோ துக்கமோ உன்னுத்தரால அனுபவிக்க முடியாதே அப்ப எதுக்கு கிம் ஆவேத்தியதே அப்படின்னு ஆக்ஷேபனை பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா தேஹினாம் அந்தராத்மா சி தேகிகளுக்கெல்லாம் நீ அந்தராத்மாவா இருக்க தேஹினாம் அப்படின்னா சரீரத்தை வச்சுட்டு இருக்கவான்னு இதுல இதுலேருந்தே ஜீவனுக்கு வந்து ஆத்மா சரீரம் வேறன்னு தெரிகிறது இல்லையா ஆத்மா குத்திர அஸ்தி அப்படின்னா ஆத்மா தேகி அஸ்தி அப்படின்னுவான் அத்வைதி ஏன்னா அவனுக்கு தேகம் வேற ஆத்மா வேற இல்லையா சோ அதே மாதிரி தேகினாம் ஷரீரினாம் அந்தராத்மா நீ பரமாத்மா அதாவது அசி அப்படிங்கிறது சாட்சி பவசி சாட்சி பூத்தமா இருந்துருக்கேன் சோ அதனால வந்து என்ன அப்படின்னா உனக்கு வந்து இது பண்ணணும்னு இல்ல இதேதான் ஆனந்த சாகரஸ்தவம்னுட்டு நீலகண்ட தீக்ஷர் எழுதியிருக்க ரெண்டாவது ஸ்லோகம் மகாபரிபாலுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் அது அது வந்து இதே மாதிரிதான் ஆவேத்தியதாம் அவிதிதம் கிம் அதாபி அனுப்தம் வக்தவியம் ஆந்தரருஜா உபசமாயன அலம் இத்தர்த்தியசே கிமபி தச்சிரவணே நிதாத்தும் மாத பிரசீத மலையத்வஜ பாண்டியகன்யே வந்து ஆனந்த சாகரத்தவம்ங்கிறது மதுர மீனாட்சி அம்மன் பேர்ல எழுதின ஒரு நூறு ஸ்லோகம் அதுல வந்து அவேத்தியதாம் அவதித்தம் கிம் அத்தா உனக்கு வந்து சொல்லணுமான ஏன் அப்படின்னா அத்வம் உனக்கு அவதித்தம் கிம் உனக்கு அறியப்படாதது என்ன அப்படின்னா எதுவுமே கிடையாது அதாபி அனுப்தம் நான் வந்து சொல்லலன்னு வச்சுக்கோ ஏன் வக்தவியம் அனுக்தம் எதை சொல்லப்பட வேண்டுமோ அத நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னா எனக்கு உண்டா இருக்கிற அந்த மனசுல இருக்கிற புண்ணுங்கிறது ஆறாது அதனால என்ன அப்படின்னா தச்சிரவனே நிதாத்தும் அர்த்தியசே நான் சொல்றத காது கொடுத்து கேட்கறதுக்கு உங்ககிட்ட பிரகன பிரயத்தனம் பண்றேன் அப்படின்னு கேக்குறேன் இதே இதே மீனிங் தான் ஆல்மோஸ்ட் பேரலல் தான் வந்து அதே அர்த்தத்துலதான் வருது என்ன அப்படின்னா உனக்கு தெரியாதது எதுவும் நான் சொல்ல போறது இல்ல இருந்தாலும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா குழந்தைகள் சொல்லும்போனோ நான் விழுந்துவிட்டேன் எனக்கு இப்படிலாம் வலிச்சுது அப்படின்னு நம்ம குழந்தை வந்து அம்மா கிட்ட சொல்றதோனோ அம்மாக்கு தெரியாமையா விட போறது எப்படி விழுந்தா எப்படி அடிபடும் இருந்தாலும் அது சொல்லிக்கிறதுல அதுக்கு ஒரு சந்தோஷம் அது மாதிரி நம்ம குழந்தைகள் நம்ம கிட்ட போய் முறையிடும் பொழுது என்ன அப்படின்னா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது இப்ப நம்ம அப்படிதானே சொல்றோம் எனக்கு வந்து இதுக்கு இதுல மார்க் வரணும் இந்த கிளாஸ ஒழுங்கா எடுக்கணும் இந்த கிளாஸ் நல்லா படிக்கணும்னு நம்ம நினைக்கிறத அத்தனையும் அவ வந்து அவ அவளோ அவரோ தெய்யினாம் அந்தராத்மா சரியா இருந்த பொழுதிலும் நம்ம ஒரு ஆத்ம திருப்தி கோசரம் போய் சொல்றோம் இல்லையோ இதேதான் அவர் வந்து இதுல சொல்றாரு மாத பிரசீத மலயத்வஜ பாண்டிய கண்ணே என்கிட்ட பிரசீத அப்படின்னா பிரசன்னமா இருந்தோம் யாரு அப்படின்னா மலையத்வஜ பாண்டிய கண்ணியே அப்படின்னு சம்போதனத்துல போட்டு சொல்ற இத்தி அர்த்தியசே கிமி திரவனே நிதாத்தும் சொல்றதுல கொஞ்சம் காது கொடுத்து கேளு அப்படின்னு இது பெரியவா நிறைய இடத்துல கோட் பண்ணியிருக்கான் மா பெரியவா இந்த ஸ்லோகத்தை

ீதிர் தவ நனவ சா் ஆவே துியம் அந்தராத்மா அடுத்தம் படிக்கிறளா சங்கீதமடம் படிக்கிறள दृष्टो न hmm. hmm. ना, ah. ना, ना पुनर विद्म विदमह त्वाम वायम अंजसा अंजसा प्रसीद प्रसिद्ध कथम आत्मानं न ध्याम पथि वर्तसे आ संबंधे न ना दृष्टो असि न पुनर विदमह त्वाम वायम अंजसा பிரசீத கதைய சாக்ஷாத் அப்படின்னா எனக்கு எதிர்க்கலே கண் எதிர்க்கல அசி எங்களால் காணப்பட்டு இருக்கிறீர்கள் நாங்க உங்களை பார்த்துட்டு இருக்கோம் வயம் புனக நாங்களோ துவாம் தங்களை அஞ்சசா அப்படின்னா தத்வத்தக நட்போம் உன்னுடைய உண்மையான உண்மையாக உன்னை ந வித்மக அறிந்து கொள்ளவில்லை அதனால என்னன்னா பிரசீத எங்க மேல வந்து தயை செய்வீராக ஆத்மானம் தங்களுடைய அந்த முழு வடிவினை பற்றியும் கதைய நீங்க சொல்லுங்க ஏன் சொல்லணும் அப்படின்னா தியாம் எங்களுடைய அந்த சிற்றறிவின் பதி வழியில் ந வர்த்தசே நீங்க இல்ல அப்படின்னா தோ வி ஆர் வி ஆர் ஏபிள் டு சி யூ பிரத்யக்ஷமா உங்களை பாக்குறோம் இருந்த பொழுதிலும் உங்களுடைய சூட்ச ரூபமானது எங்களுக்கு தெரியல நீங்க எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத அறிகிற அளவுக்கு எங்களுக்கு புத்தி இல்லைங்கிற அந்த சப்த ரிஷிகளும் சொல்லிக்கிறான் சோ வந்து சாட்சாத் திருஷ்டக அசி கண்ணெதிர்க்க நீங்க பாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் சாட்சாத்து அப்படின்னா என்னன்னா பிரத்யக்ஷேனே கண்ணா கண்ணால பாக்குறோம் சரியா கண்ணால பாக்குறோம் திருஷ்டக அசி அஸ்மாபிகி சரியா அப்புறம் சர்வேஷாம் ஆகமகமிய பவான் இதனீம் அஸ்மாபி பிரத்யப்பிரமாணைய அவகதோ அசி இத்தியர்த்த நான் வியாக்கியானத்துலன்னு சொல்கிறேன் ஸோ சர்வேஷம் ஆகமகமிய ஆகமத்தினால அறியப்படுகிற பவான் நீங்கள் இதானி இப்பொழுது என்ன அப்படின்னா எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தோண்டிருக்கு பகவான் எங்க இருக்கார் அப்படின்னா கண்ணு எதிர்க்க மாட்டார் உபநிஷத்துல சொல்லியிருக்கு இதுல சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லுவாள் தவிர கண் எதிர்க்க தெரியல ஆனா நீங்க இப்ப கண் எதிர்க்க தெரியற இருந்த பொழுது ததாபி சாட்சா பலம் தத்வத்தக பரிஜானம் ந அபூது உங்கள பண்ண இருந்தாலும் போ கூட எங்களால கம்ப்ளீட்டா உங்கள வந்து உணர முடியல அறிய முடியல வயம் புனக துவாம் அஞ்சசா ந வித்மஹ அஞ்சசா அப்படின்னா தத்துவத்தகன்னு நடப்போம் அஞ்சசாங்கிறது அவ்வயம் சோ கம்ப்ளீட்டா நடக்கும் தத்துவத்தக மூல ரூப்பேன பூர்ணதையா எங்களுக்கு தெரியல என்ன அப்படின்னா அஹ் அதனால நீங்க என்ன அப்படின்னா நீங்க வந்து அயமேவ ததாபி இது ஓகே புன்தக விசேஷ வாட்சி பயந்து சோ அதனால என்ன அப்படின்னா எங்களுடைய ஒரு சிற்றறிவுக்கு நீங்கள் எட்டப்படவில்லை சோ சாட்சாத் திருஷ்ட அசி துவம் சாட்சாது திருஷ்ட அசி அஸ்மாபிஹி துவம் சாட்சாத்து திருஷ்ட அசி எங்களால் இந்த சப்தரிஷியான எங்களால் துவம் நீ சாட்சாத்து பிரத்யக்ஷ ரூபேன கண்ணுக்கு எதிராக திருஷ்டகாசி பார்க்கப்படுகிறவராக இருக்கிறீர்கள் சரியா அதை பிரிச்சுக்கோங்க வயம் புனக துவாம் அஞ்சசா ந வித்மஹ கண்ணை எதிர்க்க பார்த்தாலும் கூட வயம் புனக நாங்களோ எனில் உங்களை அஞ்சசா அப்படின்னா தத்துவத்தூல ரூபேன நீங்க எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத ஆத்மானம் அதனால வந்து என்ன என்னசே சோ பிரசீத ஏன்னா எங்க மேல வந்து ஒரு தயை காளுங்கோ காண்பிங்கோ ஆத்மானம் உங்களுடைய உண்மையான சொரூபத்தை கதைய சொல்லுங்கோ ஏன் சொல்லணும் அப்படின்னா அஸ்மாக்கம் தியாம்பதி துவம் ந வர்த்தசே எங்களுடைய தீனா புத்தி தீஹி தியோ தியா தியம் தியோ தியகா ஸோ இங்க வந்து தியாங்கிறது சட்டி பகுவச்சனத்துல இருக்கு அஸ்மாக்கம் தியாம் பதி எங்களுடைய ஒரு புத்தியினுடைய பத்தினா மார்க்கம் வழிக்கு வழியில் ந வர்த்தசே துவம் நீங்க இல்ல அப்படின்னா இட்ஸ் பியாண்ட் அவர் நாலெட் எங்களுடைய எங்களுடைய தாட்ஸுக்கு அப்பாற்பட்டவர் எப்படி வாசாம் அகோச்சரம்னு சொல்றோம் இல்லையா வாக்குக்கு எட்டாதவர்னு இங்க புத்திக்கு எட்டாதவர்னு அர்த்தம் நாங்க என்னதான் கண்ணெதிர்க்க பார்த்தாலும் எங்க புத்திக்கு அதாவது ஒரு புஸ்தகம் நைஷதம் வித்வத் ஔஷதம்ங்கிறா நைஷதம் புக்கும் டிரான்ஸ்லேஷனோட இருக்கு இருந்தாலும் அந்த புக்கை வச்சு என்னால படிக்க முடியல டீச்சர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறோம் இல்லையா குரு கிட்ட போய் அது வந்து அஸ்மாக்கம் தியாம் பத்தி நான் வர்த்த செய்ய எங்க புத்திக்கு எட்டாததா இருக்கு அந்த புஸ்தகம் அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா கண்ணெதிர்க பகவான பார்த்தாலும் கூட அவருடைய தத்துவத்தக ந ஜனியமாக வித்மஹா எங்களுக்கு தெரியல அதனால ஆத்மானம் பிரசீத எங்கள் மேல ஒரு தயை காணுங்கோ ஆத்மானம் கதைய உங்களுடைய அந்த உண்மையான ஸ்வரூபத்தை கதைய சொல்லுங்க ஏன் நான் சொல்லணும் அப்படின்னா தியாம் பதினசை அஸ்மாக்கம் எங்களுடைய புத்திக்கு எட்டாதவராக நீங்கள் நினைகிறீர்கள் புரியுதா ஞான விஷயத்துவே நியத்துவ பிரசங்காது திருஷ்யமானம் இதம் நான் பகவதா பரமார்த்த பூதம் ஸ்வரூபம் அதாவது ஞான விஷயத்துவம் பகவான்கிறவன் ஞானத்துக்கு எட்ட வேணும் ஆன் அது வந்து நியாய ரூபமாக இருக்கிறதுனால கண்ணை எதிர்க்க இருந்தாலும் கூட ஒரு ஆகாரம் தெரியுமே தவிர பரமார்த்த ஸ்வரூபங்கிறது தெரியாது உண்மையான ரூபங்கிறது எனக்கு தெரியாது ஏன் அப்படின்னா நான் கண்ணெதிர்க்க தோன்றது யார் தெரியுமா மாயாசபலிதம் மாயா பிரதிபலித்த சைத்தன்யம்னா எனக்கு வந்து பரமேஸ்வரன் ரூபத்துல என் கண்ணு எதிர்க்க நினைக்கிறான் இல்ல இதை விட அத்வைதத்தை எங்க சொல்ல முடியும் சொல்லுங்க காளிதாசா கான்செப்ட் நான் பாக்குறது என்ன அப்படின்னா இந்த மாயா பிரதிபலித்த சைத்தன்யமாக இருக்கின்ற பரமேஸ்வரனை நான் பாக்குறேன் இதையும் தாண்டி ஒரு பரமார்த்த ஸ்வரூபம்ங்கிறது உனக்கு இருக்கு அது எங்களுடைய மண்டைக்கு எட்டாதது புத்திக்கு எட்டாதது அது என்னங்கிறத தான் விவகாரம் அப்படின்னு யார் சொல்றான் சப்த சொல்றா இல்ல இதெல்லாம் காளிதாசன் தானே சொல்ற உணர்ந்து சொல்ற மாதிரி தானே அவளுடைய எழுத்துக்கள் மூலமாக அவ மனசுல அவ புத்தியில என்ன இருக்கோ அதான் பரமேஸ்வரன் பண்ணிட்டு தன்னதுக்கு நீ தெரியப்பா ஆனா வந்து இது என்ன அப்படின்னா மாயா பிரதிபலித்த ரூபமாக இருக்கு உன்னுடைய பரமார்த்த ஸ்வரூபம் என்னங்கறத கொஞ்சம் எனக்கு விவரம் அப்படின்னு காளிதாசன் தனக்கு கேட்கிறார் தனக்கு கேட்டுக்கிறத இந்த கேரக்டர் மூலமா நான் வந்து இந்த சத்த ரிஷிகள் மூலமாக ஆஹ்

பிரசீதனா பிரசீத அப்படின்னு இந்த சம்பந்தமான விஷயத்துல எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க புரியுறதா புரிஞ்சுடுத்து ஆமா நிவேதைய சாட்சா்காரம் ஆயிடுத்து முன்னாடி வந்தாச்சு இதுக்கப்புறம் உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் நீங்க எதுக்கு கூப்பிட்டேல் எல்லாமே இருக்கு அது எல்லாத்தையும் எங்களுக்கு விளக்குங்க புரியுறதா அதுதான் சாட்சா திருஷ்டோசி ந புனக வித்மஹ தாம் பயம் அஞ்சசா பிரசீத கதைய ஆத்மானம் ந தியாம்பதி வர்த்தசை நான் வந்து வர்பு கிருபெல்லாம் ரொம்ப சொல்லல பிகாஸ் எல்லாமே ஈசி தான் அசி வர்த்தசை எல்லாம் நான் சொல்ல வேண்டாம் இல்லையா உங்களுக்கே தெரியும் ஆஹ் அதனால நான் அதுக்கெல்லாம் போகல அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேன்டா சங்கீதா மேடம் கிம் ஏன் ஸ்ரிஜசி ஆஹ் வியஸ்தம் அத்த ஏன் உதத் எந்த இதே தான் நான் உங்களுக்கு பிரம்மஸ்துலயும் பார்த்தோம் இல்லையா விஷ்ணு ஸ்துத்தின்னு இதேதான் பார்ப்போம் அதே வார்த்தைகளை மாத்தி மாத்தி மூணு ரூபத்துக்கும் சொல்லின்னு வர்றாரு கிம் ஏன ஸ்ரெஜசி வக்தம் அதாவது இப்ப எனக்கு முன்னாடி தெரியற உன்னுடைய கதமகா பாகா ஏஷகா தே கதமகா பாகா அப்படின்னா இது எந்த ஒரு விஷயத்தினுடைய ஒரு பாகம் இப்போ வந்து புக்குன்னு ஒன்று இருக்கு அந்த புக்குனுடைய எத்தனாவது சாப்டர்னு கேட்குறோம் சோ அந்த புக்குங்கிறது வேற அதுல நிறைய பாகங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியறதனும் சோ அதை வச்சுட்டு இருக்கிற ஒரு புக்குங்கிறது தனி அதே மாதிரி இந்த பாகத்தை வச்சுட்டு இருக்கிற பாகிங்கிறது ஒன்னு இருக்கு அந்த பாகியினுடைய பாகம் தான் இது அந்த பாகிங்கிறது எதுன்னு அதுக்கு அதுக்குதான் பாகஹங்கிற பதத்தை போட்டிருக்காரு ஏஷதே கதமக பாகஹா அப்படின்னா இது விச் பார்ட் ஆஃப் யுவர்ஸ் புரியுறதா ஏன்தம் சிருஜசி கிம் எந்த ஒரு பாகத்தை வச்சுண்டு ஏன பாகேன நடத்தோம் எந்த ஒரு பாகத்தினால வியக்தம்னா இந்த புவனம் விஷ்வம் இதை சிருஜசி கிம் அப்படின்னா நீ பிரம்மாவா பிரம்மஸ்வரூபமா ஏன்னா கிரியேட்டர் விச் பார்ட் ஆஃப் யுவர்ஸ் இஸ் திஸ் நீ வந்து என்ன தே கதமா பாக இது உன்னுடைய எந்த பாகம் ஏன பாகேன வியக்தம் அப்படின்னா புவனம் அதை சிருஜசி கிம் நீ சிருஷ்டி பண்றியா சஹ உத ஏன தத் பிபர்ஷி கிம் வந்து இல்லைன்னா த ஒன் ஒன் வித் த வேர்ல்டு காப்பாத்தின் இருக்க விஷ்ணு அதுவா சஹ விஸ்வசிய சம்ஹர்த்தா கிம் சஹா இல்லைன்னா விஸ்வத்தனுடைய சம்ஹர்த்தா ரூபமான அந்த ரூபமா அந்த பாகமா அப்படின்னு மூணு மூணுத்தையும் கேட்கிறார் புரியுதா ஏஷ அப்படின்னா எங்களுக்கு பூதமாக இருக்கின்ற இந்த ஒரு பாகமானது இந்த ஒரு சரீரமானது பாக எந்த பகுதியாகும் விச் பார்ட் ஆஃப் யுவர்ஸ் ஏன எந்த பாகத்தினால வியக்தம் இந்த உலகத்தை படைக்கின்றீரோ கிம் சக அந்த பாகமா அப்படின்னு கேக்குறார் உத உதனா அரல்ஸ் இல்லைனா ஏன எந்த ஒரு பாகத்தினால் தத்து அப்படின்னா தத்து அர்த்தம் அந்த பிரபஞ்சத்தை விபர்ஷி காப்பாற்றுகின்றீரோ கிம் சக அந்த பாகமா உத அல்லா யக எந்த ஒரு பாகமானது விஸ்வசிய இவ்வுலகத்தை சம்ஹர்த்தா அழிக்கின்றதோ கம் கிம் சக அந்த பாகமா சோ வந்து சத்வ பிரதானமா இருக்கின்ற உன்னுடைய பாகமா சிருஷ்டி அது வந்து சத்வ பிரதானமா இருந்துன்னு நீங்க காப்பாத்துட்டு இருக்கேன் அப்புறம் ரஜோ பிரதானமா இருந்தது சிருஷ்டி பண்றேள் அந்த பாகமா இல்லைன்னா தமஸ் பிரதானமா வச்சுண்டு லயத்துக்கு சம்ஹர்த்தாவா இருக்கேள் அந்த பாகம் அப்படின்னு கேட்கற புரியுதா இவர் பாக்குறது பரமேஸ்வரன் தான் அவளுக்கு தெரியும் அந்த கேள்வி தானே கேட்க வரையோ கரெக்ட் விருப்பாட்சா எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு நீ மூணும் பண்ற அப்படின்னா எனக்கு என்ன கான்ட்ரடிக்டிங்கா இருக்கேன் மூணும் ஒண்ணுத்தினுடைய ரூபங்கிறத காமிக்கிறதுக்குதான் ஓகே ஹரதி ஹரதி அஜ்ஞானம் இது ஹரஹ இல்லையா அக்ஞானத்தை போக்கடிக்கிறதுனால தான் அவனுக்கு அரண் பேரு அதிகம் அதேதான் இல்லையா என்ன சொல்றேன் என்ன அப்படின்னா ஏஷ பாகன்னு சொல்லும் போதே என்ன அஸ்மாபி பிரத்ய கிரியமான பாக அம்ச கதமாக எந்த அம்சம்னு கேக்கிறாரு புரியுறதா சோ அஸ்மாபி திருஷ்யமான தவ அயம் பாக பிரபஞ்ச சிரஷ்டாவா தச ரவா சம்ஹர்த்த வா இர்த்வற்றோகாது பாகீ பரமார்த்தபூத எல்லாரத்திலையும் பாகத்தை யூஸ் பண்ணதுனால பாகிங்கிறது பூதம் அதனுடைய சத்வரஜ்தமோபி ஸ்பிருஷ்ட கஷ்டித் அஸ்தி ஏவ் வியஜ்யே ச அந்த பரமார்த்த தத்துவத்துக்கு சத்துவ பிரதானமா இருந்துண்டு ஒரு ஆகாரம் வரும் ரஜ பிரதானமா இருந்துண்டு ஒரு ஆகாரம் வரும் தமப்பிரதானமா இருந்துட்டு ஒரு வரும் இந்த மாதிரி ஒரு தாதிரசிய பரமார்த்த பூத்தசிய அவகம அவகம விஷய அஸ்மாக்கம் பிரச்சன இதுஜ துவன்யத்தை அப்படிப்பட்ட பரமார்த்த ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் இப்ப கேள்வி

சரி இந்த இந்த பாகம்ங்கறது எது அப்படின்னு கேக்குற ஓகேவா அதுக்கு வந்து இப்ப என்ன வந்து சத்வத்தை பிரதானமா வச்சுன்னு நீங்க இருக்கேடா குணத்தை பிரதானம் வச்சுன்னு நீங்க இருக்கேளா தம பிரதானமா வச்சு அதாவது சத்வம் தேவா ஹராஸ்திரயா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஹரன் பிரம்மா மூணு பேரும் சத்வத்தை தான் வச்சுட்டு இருக்கா இப்ப வந்து ரஜசியும் தமசியும் பிரம்மாவும் மகேஸ்வரனும் வச்சுட்டதுனால அவளுக்கு குணம் இல்ல பரமேஸ்வரனுக்கு தமோ குணம்தான் பிரம்மாவுக்கு ரசோகுணம்தான்ங்கிறது கிடையாது சத்வம் தேவா ஹராஸ்திரயா மூணு பேருக்கும் ச சத்வ தான் சிருஷ்டி பண்ணும்போது அவர் சத்துவத்தை வச்சுட்டு ரஜச வச்சுட்டு இருக்கார் இது பண்ணும்போது காப்பாத்தும் போது சத்துவத்தை வச்சுட்டு இருக்காரு பிரளய காலத்துல அவர் வந்து தமச வச்சுட்டு இருக்காரு அப்படிதான் பிரிக்கணும் இப்ப வந்து நீங்க எந்த குணத்தோட இருக்கேன்னு அர்த்தம் அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் எதிர்க்க சொல்ற மாதிரி எதிர்க இருக்கிறது பரமேஸ்வரன் தெரியும் அப்புறம் என்ன கத்தம் பாகஹா அப்படின்னா இப்ப எந்த என்ன மாதிரி ஒரு வேலைக்கு நாங்க அழைக்கப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சிருக்கோமோ

கிம் ஏன சிருஜசி வெத்த முத ஏன விபர்சி தம்ஹர்த்த ஒவ்வொரு தட் பரமார்த்த தத்துவங்கிறது வேற மாயா வேற அப்படிங்கற இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் ஸ்துதியில ஒவ்வொரு இடத்திலும் காளிதாசா த பிரிங்ஸ் பாயிண்ட் இல்லையா உம் அதான் அதான் சரியா இருக்கான் ஸ்லோகம் ஆமா இதுக்கு அடுத்தது கடைசி ஸ்லோகம் யார் படிக்கிறேன் சங்கிதாம் வெடுத்தில் கேட்டும்.

பரமேஸ்வரனே அத்தவா இந்த சுமகதி இந்த மிக பெரிய பிரார்த்தனா இந்த எங்களுடைய இந்த வேண்டுகோள் இந்த பிரார்த்தனையானது திஷ்டத்து அப்படின்னா என்ன பிரார்த்தனை ஒன்னு என்ன எது கூப்பிட்டிங்கோன்னு கேக்குறது இன்னொன்னு வந்து நாங்க பாக்குறது வந்து எந்த ரூபம் எங்களை இத்தனை நாள ஸ்தோத்திரம் பண்ணாலே அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் நிக்கட்டோம் கொஞ்சம் போடுறோம் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹால்ட்டு போடுறோம் திஷ்டத்து என்ன அப்படின்னா சிந்தித்த உபஸ்திதான்னு நக தாவது ஷாதி கிம் கரவாம சோ வந்து சிந்தித்த உபஸ்திதான்னு அப்படின்னா நினைக்க நினைத்ததுனாலேயே இங்கு வந்துள்ள அர்த்தம் இங்கு வந்துள்ள நக எங்களுக்கு தாவது முதலில் ஷாதி அப்படின்னா ஆணையிடுங்கள் அர்த்தம்

சோ ம் அவர் யோசிச்சு யோசிச்ச மாத்திரத்திலேயே அஸ்தித்வ முக்தம் அப்படின்னா கர்த்தவியம் இவா ஏதோ பண்றதுக்கோசரம் இவா வரணும்னு பகவான் யோசிச்சிருக்காரு உபஸ்திதானே அப்படின்னு சொல்லும்போது அவ அவன் வந்து அதாவது நான் யோசிச்சேன் நான் கூப்பிட்டேன் அப்பயும் அவன் வரலன்னு வச்சுக்கோங்க வரல அப்படின்னா என்ன அர்த்தம் அவ வந்து இவருடைய கட்டளையை எடுத்துக்கிறதுக்கு ரெடியாலன்னு அர்த்தம் நம்மள ஒருத்தர் கூப்பிட்டா இருப்பா ஒரு பெரியவா

சிந்தன பண்ண உடனே இங்கு வந்து இறங்கினா எங்களை தாவது சாதி கிம் கரவா என்ன ஆர்டர் அப்படிங்கறத நீங்க சொல்லிடுங்க சரியா இருக்கா இருக்கா நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத மாத்திரம் நீங்க வந்து அந்த கட்டளையை மாத்திரம் கொடுத்துருங்க அப்படிங்கிற உம் சரியா இருக்கு ஜி சாதி அப்படிங்கறது உங்களுக்கு சாசு

டேக் இட் ஃபார்வர்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கறதோட இந்த இந்த ஆறாவது சர்க்கத்துல இந்த சிவஸ்துதி அப்படிங்கிறது முடிஞ்சு சரியா